ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜெசிகா பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிலியம் தாங்க ஆமாம் இந்த கம்பெனி வந்து கம்மிங் சண்டே தான் லான்ச் பண்ண போகிறாங்க எனக்கு கடந்த ஃபோர் டு ஃபைவ் டேஸாகவே எனக்கு டென் டு ஃபிஃப்டீன் லீடர்ஸ் வந்து இந்த எடிலியம் பற்றி நிறைய பிடிஎஃப் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி என்ன தான் இந்த பிடிஎஃப்ல இருக்குது தெரியுமா எடிலியம் கம்பெனி அண்ட் பிளான்ஸ் பற்றி தாங்க இருக்குது ஸோ நம்ம சேர்ந்தே பார்க்கலாம் இதுதான் வந்து நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சியாக கொண்டு வரது அப்படின்ட்டு மெயின் மோட்டோவில் வர இருக்காங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா பிரசன்ட் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ற கம்பெனி எல்லாமே பிட்காயின் அண்ட் எத்தீரியம் பிளாட்ஃபார்மை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த எதீரியம் வந்து ட்ரோனை வச்சு யூஸ் பண்றாங்க ஆமாங்க ட்ரோன்னா என்ன தெரியுமா இது ஒரு கிரிப்டோ கரன்சி தாங்க நான் சர்ச் பண்ண வரைக்கும் ட்ரோனை பத்தி ட்ரோன் வந்து ஃபியூச்சர் ஃபோக்கஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்க ஆமாம் இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்ட் இன்டர்நெட்டில்

சரி வாங்க நம்ம அவங்களோட ஒஃபிஷியல் பிடிஎஃப்பை பார்க்கலாம் இது தாங்க அவங்களோட ப்ரெசன்டேஷன் பிளான் இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணுறப்ப ஒன்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தாங்க அண்ட் நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடேஷன் பண்ணுறப்போ எந்த ஒரு காசும் பே பண்ண தேவையில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிஃப்டி டாலர்ஸ் அதாவது ஐம்பது டாலர் தான் பே பண்ணணுங்க அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு ரெஃபரலும் மேண்டட்ரி இல்லை ஸோ நான் ஒர்க்கிங்லேயே நிறைய இன்கம் வரும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐடி க்ரியேட் பண்ணுறப்போ நமக்கு எந்த ஒரு ரெஃபரல் லிங்க்கும் அப்ளைன லிங்க்கும் தேவையில்லைங்க நமக்கு டேரெக்டாகவே நம்மளே இண்டிவிஜுவல் லாகின் பண்ணி ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இது சண்டே டுவெல் ஓ கிளாக் தான் லான்ச் ஆக போதுங்க ஸோ டுவெல் ஓ கிளாக்கே லாகின் பண்ணிவிட்டால் நம்ம தான் டாப்பில் இருப்போம் இதில் நான் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க்கிங் ரெண்டுமே இருக்கு அதை பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த எடிலியம்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிளான்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குங்க என்னென்ன தெரியுமா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டூ பிளான்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டாகவும் இருக்கு அதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இப்போ பேசிக்காக இருக்கிற பிளானை மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் டைரெக்டாக ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணால் நமக்கு டென் பர்சன்ட் இன்கம் வருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் இதில் வந்து ஃபோர் லெவல்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஃபோர் லெவல்ஸும் வந்து த்ரீ கிராஸ் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ லெவல் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு தனி இன்கம் வரும் ஸோ எல்லா லெவலும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நானூறு சதவீதம் நமக்கு இன்கம் வருங்க மெயினாக என்னான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறப்ப எந்த ஒரு டாப் அப்பும் பண்ண தேவையில்லை இப்போது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில் தாங்க இதில் அதிகமா ஏர்ன் பண்ணலாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜாயின் பண்ணி நமக்கு அப்புறம் டென் பர்சன்ட் இந்த கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணுவாங்கல்ல அப்போ நமக்கு டென் பர்சென்டேஜ் இன்கம் நமக்கு வருங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுன்னு அவசியம் இல்லை ஓகே சோ ஆல் ஓவர் த வேர்ல்டுல இருந்து யாராவது இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணாலும் நமக்கு இன்கம் வரும் ஈச் டென் டென் பர்சன்ஸுக்கு ஆட் ஆக ஆக நமக்கு டென் டென் பர்சன்டேஜ் இன்கம் வந்துட்டே இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஐடி போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அடுத்து தௌசண்ட் ஐடிஸ் கம்பெனிக்கு வருது அப்போது நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இன்கமாக வருங்க இதுதான் இதோட பேசிக் பிளான்ஸுங்க இன்னொரு ரெண்டு ஹைலைட் பிளான்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன் சொன்னேன்ல அந்த ஹைலைட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட் இன்கம் அப்படின்றது ஒன்றுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வர ப்ராஃபிட்டில் இருந்து டூ டு த்ரீ பர்சன்ட் வந்து நமக்கு வருவோங்க அதாவது நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரிட்டர்னாக தருவாங்க அது எவ்வளோ நாளைக்குன்னா நைன்டி நைன் டேஸுக்குங்க இன்க்ளூடிங் சாட்டர்டே அண்ட் சண்டே இன்னொரு இது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சீனியாரிட்டி இன்கம் வேறு தராங்க ஃபர்ஸ்ட் வர டபுள் ஆஃப் த டெய்லி ப்ராஃபிட் வரும் அதாவது வருதுங்க அண்ட் இதோட செகண்ட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீபர்த் அப்படின்ட்டு ஒரு புது பிளானை வந்து இந்த கம்பெனி யூஸ் பண்றாங்க இந்த பிளானை எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனியும் பண்ணதில்லைங்க பட் எடிலியமில் தான் ஃபஸ்ட் டைமாக ரீபர்த் இன்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீபர்த்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டாலர்ஸ் நம்ம வந்து பே பண்ணுறோம் இல்லையா இன்வெஸ்ட் பண்ணுறோம் எடிலியம் ஐடி க்ரியேட் பண்ண ஆனால் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு ஐடி ஐடென்டிக்கல் ஐடி க்ரியேட் ஆகிடுங்க இதுதான் ரீபர்த் ரீபர்த் ஐடி எப்போ வரும்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் கேளுங்க ஒன்ஸ் நம்ம அந்த ஃபோர் லெவல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகிடும் இதில் என்ன தான் ப்ராஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன ஆட்டோ ஃபில் அண்ட் டெய்லி இன்கம் அதாவது டெய்லி ப்ராஃபிட் இந்த ஐடி நம்ம கிரியேட் பண்ண ஐடிக்கு வரும்ல அதே மாதிரி இந்த ரீபர்த்தான ஆன ஐடிக்கும் வருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா இது ஒரு சூப்பரான பிளான் சரி இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாமா பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தாங்க நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்க சொன்னதுல இருந்து விலகிட்டாள் அப்படின்னாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிடுங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா இந்த கம்பெனி கோட் பண்ணுறது எல்லாமே டாலரு தாங்க சொல்லிட்டு இருக்காங்க பட் கம்பெனிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ பே இன் அண்ட் நமக்கு வர பே அவுட் எல்லாமே ட்ரான்ல தான் பண்ணுறாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரானோட வேல்யூ இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகலாம் ஸோ டாலரில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க யூசர்ஸுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து டாலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்க சரி இப்போ நம்ம ரேட்டிங் சைட் போகலாம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியோட டிஃப்ரெண்ட்டாக நான் பிளானுக்கும் சூப்பரான பிளானுக்கும் நான் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் டு டென் கூட தருவேன் ரேட்டிங் ஆனால் இதை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியாதில்ல எதாக இருந்தாலும் லான்ச்சுக்கு அப்புறமேட்டு தான் சொல்ல முடியும் ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதுக்கு இந்த கம்பெனி அதாவது எடிலியம்க்கு நைன் அவுட் ஆஃப் டென் தருவேங்க ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு கம்பெனி பற்றி சொல்கிறேன் அது வரைக்கும் நான் தான் உங்க ஜெசிகா பாய் பாய் ஸ்டேட்டியுண்ட்